அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே, நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, உங்களுக்கு இன்றைக்கி மிக சிறப்பான வாஸ்து டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வ, செல்வத்தோடு வாழ்வ, அதி அற்புதமான வாழ்க்கை வாழ, ஆனந்தமான வாழ்க்கை வாழ, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ. அதாவது கடைசியாக சொன்னால், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம நட்பு உறவு எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு ஆண்டாள் வாஸ்துப்படி, மிக அதி அற்புதமான ஆண்டாள் வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட வீட்டில் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக அதி அற்புதமான ஆனந்தமாக இருக்கும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அதி அற்புதம் ஆனந்தமாக இருக்கும்னு? அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வாஸ்துவில் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, என்னங்க தெருக்குத்து வாஸ்துவில் இருந்தால் நல்லாயிருக்கும், தெருக்குத்து இல்லாத வாஸ்துவில் இருந்தால் நல்லாயிருக்குமா, இதை யாராவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னா, தெருக்குத்து தவறான தெருக்குத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அந்த தவறான தெருக்குத்தில் வீட்டில் உள்ளவங்களை போய் கேட்டால் தான் தெரியும். இப்போ எனக்கு ஒருத்தர், என்னுடைய நண்பர் வந்து இந்த ஒரு யூடியூப்பை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார், அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே நல்ல தெருக்குத்து தான், நாலு தெருவும் வந்து நம்மள்ட்ட குத்துனாலும் எட்டு திசையில் குத்துனாலும் எல்லாம் நல்ல தெருக்குத்து தான், யார் சொன்னது நல்ல தெருக்குத்து கெட்ட தெருக்குத்துன்னு அப்படின்னு அந்த யூடியூப்பில் பேசுகிறவர் பேசுகிறார். நான் பேர் சொல்ல விரும்பலை தயவுசெய்து. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விஷயம். இப்போ நானே ஒரு சில விஷயத்தில் தவறான தெருக்குத்தில் வாழும்பொழுது என்னை தலைகளை பிறட்டி போட்டுருச்சு. இதுதான் இந்த இடத்துல உண்மை. நான் எட்டு திசைகளையும் தெரு குத்து வரலாம், ஆனால் இந்த நாலு நல்ல தெருக்குத்து என்ன பண்ணும், நாலு தெருக்குத்து என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த மாதிரி யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னால் அவர் கண்டிப்பாக இந்த என் ஃப்ரெண்டு அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். இப்போ இந்த விஷயத்துக்காக தான் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இதை வந்து நாங்கள் ஆண்டாள் வாஸ்துவில் மட்டும்தான் இந்த நாலு நல்ல தெருக்குத்து எது, நாலு கெட்ட தெருக்குத்து எதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு காலத்தில் கெட்ட தெருக்குத்தில் இருக்கும் பொழுது, என்னுடைய மனநமைப்பு தவறாக இருக்கும்பொழுது எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும், அண்ணனுக்கு தெரியும். உண்மையாலும் சொல்கிறேன், இது மிகப்பெரிய விஷயம். நான் மட்டும் வந்து டைரெக்டாக வாஸ்து எனக்கும் தெரியாது. நானும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனை கூப்பிட்டு வச்சா நானும் வாஸ்து பார்த்தேன், இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மிகப்பெரிய இழப்பு நடந்துச்சு. என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னைக்கா இருந்தாலும் சொல்லுவேன். வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் அவர் போய் வாழட்டும், அப்போ என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த வாஸ்துக்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் என்னங்க, நாலு நல்ல தெருக்குத்து நாலு கெட்ட தெருக்குத்து, எல்லா தெருக்குத்து நல்ல தெருக்குத்து தாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து கிளாஸில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வரணுமா, இதுக்கு வந்து கேட்கணுமா அப்படி யூடியூப்பில் போடுறார். நான் வாஸ்தை பற்றி யாரையும் குறையாக சொல்ல, எனக்கு தெரியாத விஷயம் நிறையா பற்றி தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியணும்னு நான் சொல்லலை. ஆனால் எங்கள் ஆண்டாள் வாஸ்தை பற்றி யாரும் குறையாக சொல்லவே முடியாது. டாக்டர் ஆண்டாள் பிச்சு சொல்லிங்க, இதுக்காகவே படித்து உளவியலில் மிகப்பெரிய நிறுவனர். இன்றைக்கி இந்த மட்டும் விஷயம் நாங்கள் செய்யலை, ஆண்டாள் பக்தர்கள் பேரில் பல மக்களுக்கு பல இடங்களில் பல உதவிகளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ எங்களுடைய வாஸ்தை பற்றி ஒருத்தர் குறையாக சொல்லக்கூடாது. அப்போ எங்கள்கிட்ட இருந்து கற்றுட்டு போயிட்டு எங்களையும் தவறாகவும் சொல்லக்கூடாது. என்றைக்குமே இது வந்து மிகப்பெரிய துரோகம். அதாவது என்ன துரோகம் தெரியுங்களா, கணவன் மனைவியை ஏமாத்துகிற துரோகம் ஒரு துரோகம் இருந்தாலும் அந்த குருவை ஏமாத்துறான் பாருங்கள், அவன் மிகப்பெரிய துரோகம். துரோகத்திலே மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுங்களா, குருக்கிட்ட எல்லாமே கற்றுக்கிட்டு குருவை பின்னாடி இருந்து குத்துறான் பாருங்கள், அவன் மிகப்பெரிய துரோகி. துரோகிலே துரோகி, தேச துரோகி மாதிரி அவன். அப்போ அவன் தேசத்தை காட்டி கொடுக்குற மாதிரி குருவையும் காட்டி கொடுக்குறான். இதுதான் அந்த இடத்துல உண்மையான விஷயம். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஆண்டாள் வாசலில் நாங்கள் நான்கு நல்ல தெருக்குத்துகள் சொல்கிறோம், நான்கு தவறான தெருக்குத்துகள் சொல்கிறோம். அந்த நாலு தவறான தெருக்குத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று உங்களுக்கு அந்த தெருக்குத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். எல்லாமே நல்ல மனதான், அந்த தெருவு தவறான தெருக்குத்தில் இருக்கல கேட்கல தான் அந்த விஷயங்கள் தெரியும். அப்போ வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் இருந்தால் என்ன பண்ணும், காதல் வசப்படுவாங்க, வம்பு கோர்ட்டு விஷயங்கள் நடக்கும். அப்புறம் அடுத்தது என்ன நடக்கும் தெரியுங்களா, உங்களுக்கு கோர்ட்டு பிரச்சனை பயங்கரமாக மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் உங்களையும் தள்ளிடுங்க, இந்த உயிரிழப்பு இருக்குது பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக நடக்கும். நான் கண்ட உண்மை இது வந்து சத்தியம். நான் யார்கிட்டையும் உங்கள்கிட்ட யூடியூப்புக்காக நான் பேசி பெரிய ஆளாகணும்னு நான்லாம் ஆசைப்பட மாட்டேன். இது எனக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும்.
ஏன் இடத்துல கொத்து கொத்தா உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. வடமேற்கு வடக்கு தெருக்குத்து மிக மோசமான தெருக்குத்து. அந்த தெருக்குத்துல இருந்து இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய இடத்துல மீண்டு நின்று பேசுகிறேன்னா நான் ஒரு நல்ல தெருக்குத்துல இருக்கேன். எந்த வாஸ்துக்காராவது நல்ல தெருக்குத்துல இருந்துட்டு பேசுகிறாரான்னு அவர் கேட்டார். அந்த வார்த்தைக்கு நான் சொல்கிறேன், இப்போ நல்ல தெருக்குத்துல வடமேற்கு மேற்கு தெருக்குத்துல உள்ள வீட்டில் அருமையாக வாழ்கிறேன். இன்றைக்கி காரணம் தான். அப்போ எனக்கு மட்டும் ஒன்று, உங்களுக்கு ஒன்றுன்னு கிடையாது. நானாக இருந்தாலும் அந்த தவறு தவறு தான், நீங்களாக இருந்தாலும் அந்த தவறு தவறு தான். அந்த வாஸ்துகார் கேட்டார் பாருங்க, அவருக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை உண்மையாலும் சொல்கிறேங்க. நான் வந்து பெருமிதப்படுத்தி யாரையும் பேசணும்னு நான் விரும்ப மாட்டேன். உண்மையாலும் சொல்கிறேன், நான் எப்பயுமே சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி வாஸ்து விஷயங்கள் தெரியாத காலத்தில் நான் பல பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி நான் என்ன ஆனேங்கிறத உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் நான் சொல்லுவேன். அதாவது இவர் மாதிரி இவரை மட்டும் போய் அந்த வாஸ்துகார் என்கிட்ட சொல்லி, அவர் என்னுடைய நண்பர் வந்து எனக்கு அந்த அவரோட யூடியூப் அனுப்புகிறார். அப்போ எங்களை தவறாக பேசக்கூடாது. அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்களுக்கு யாருமே இல்லை. அழகான விஷயம், உண்மையான கண்டுபிடிப்பு. இது நான் கண்ட உண்மை. இந்த விஷயத்தில் நான் அடிபட்டு உதப்பட்டு பயங்கர இழப்புகளை ஏற்பட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறி வர்றேன். உண்மையான சொல்கிறேங்க, மிகப்பெரிய விஷயம். இப்போ நான் மட்டும் நான் நேராக வாஸ்து வந்து இது கற்றுக்கல. இது வந்து எங்கள் அண்ணன் ஒரு 5 வருஷத்துக்கு மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். நான் எல்லா இடத்துக்கும் அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு போவேன். அவரோட நான் எவ்வளோ இடங்கள், பல இடங்களுக்கு இன்றைக்கி வாஸ்து விபிடி கிளாஸ் ஆரம்பித்தேன். கிளாஸ் ஆரம்பிக்கிறது கூட எவ்வளோ இடங்களுக்கு அண்ணனோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய ஆளை பார்த்துருக்கேன். ஒரு விஷயங்களை யார் எந்த விஷயம் சொன்னாலும் அடுத்தவங்கள்ட்ட போய் அந்த விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன். அப்போ எங்கள் விஷயங்களை தவறாக ஒருத்தர் பேசும் பொழுது உண்மையால் சொல்கிறேன், என்னுடைய வெளிப்பாடு தான் இது, உண்மையான வெளிப்பாடு. நான் வந்து உண்மையாலும் தென்மேற்கு தெற்கு தெருக்குத்துலேயும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துலேயும் என்னுடைய மிகப்பெரிய நிறுவனம் அமைஞ்சு மிகப்பெரிய கொத்து கொத்தான உயிரிழப்புகள் ஏற்பட்டு, அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தெருக்குத்தில் இருந்துட்டு வடமேற்கு மேற்கு தெருக்குத்தில் போய் உட்காந்து பாருங்கள், உங்களை எப்படி அந்த தெருக்குத்து காப்பாற்றுதுன்னு அந்த வாஸ்துக்காருக்கு நான் புரிய வைக்கிறேன். இதுதான் இந்த இடத்துல உண்மை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூடியூப்பில் தெருக்குத்தே கிடையாது, ஒரு வாஸ்துக்காரங்க பேசுகிறவங்க வந்து ஒரு நல்ல தெருக்குத்தில் இருந்துட்டு பேசுனா தெரியும்னு சொல்கிறாரு. உண்மையாலும் ஒரு வாஸ்துக்காரர் இவரை போய் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் போய் உட்காந்து வாழ சொல்லணும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு அந்த வாஸ்துக்காருக்கே தெரியும். உண்மையாக மக்கள், நீங்கள் உண்மையான விஷயம். இப்போ டாக்டர் ஆண்டாள் போய் சொல்கிறீங்கன்ற சும்மா சொல்கிறல, பொய் சொல்லலை, சத்தியமாக உண்மை எல்லாமே. நான் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துலேயும் வாழ்ந்தேன், தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து தென்மேற்கு மேற்கு தெருக்குத்தில் என்னுடைய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு 12 வருஷத்துக்கு 12 வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய நிறுவனம். அதாவது அன்னைய காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் இருந்துச்சு, இன்றைக்கி மிகப்பெரிய அந்த ரூபா. அன்றைய காலகட்டத்தில் நான் வந்து ஒரு 4 கோடி ரூபா விஷயம், அதாவது 12 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய சக்திக்கு. நான் சாதாரண ஆள், பிளாட்ஃபார்ம் ஆள். நான் பிறந்த காலத்தில் சின்ன பிள்ளையர்கள் ஒரு 4 நாள் தர மாட்டான். அந்த மாதிரி ஆள் நான் உழைச்சி மேலே வந்து என்னுடைய விஷயத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 கோடி ரூபா மேலே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை கட்டி வடமேற்கு வடக்கு சைடில் கட்டி மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. எனக்கு எனக்கு நடந்தது உண்மை, அண்ணனுக்கு தெரியும். உண்மையாலும் அண்ணனுக்கு தெரியும், கொத்து கொத்தாக மரணம் ஏற்படும். இதுதான் உண்மை அந்த இடத்துல. இது நான் கண்ட உண்மை. இதே ஆள் நான் வந்து இன்றைக்கி மேலே வந்து ஒரு நல்ல தெருக்குத்தில் வடமேற்கு மேற்கு தெருக்குத்தில் அமைப்புள்ள வீட்டில் தர்மம் காப்பாற்றுதுன்னு சொன்ன மாதிரி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இடம், நாங்கள் வந்து சமயபுரம் தேருக்கு அன்னதானம் பண்ணுற இடம். உண்மையாலும் சொல்கிற விஷயம், தர்மம் தான் தலை காக்குமே ஒழிய நீங்கள் எவ்வளோ பணம் காசு வச்சுருந்தாலும், இன்றைக்கி நான் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வளோலையும் மீண்டு வந்து நான் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னா நான் செய்த தர்மம் அன்னதானம் இது மாதிரி விஷயங்கள் தான். அப்போ நான் இந்த வேகமாக பேசுகிறேன் கோபமாக பேசுகிறேன்லாம் இல்லை. அவர் வந்து எங்களை அப்படியே ரொம்ப, ஒரு வாஸ்து பேசுகிறவர் ஒரு நல்ல தெருக்குத்தில் இருந்தால் அவர் எப்படி இருப்பாருன்னு பேசணும்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், வாஸ்துக்காரு நல்ல தெருக்குத்தில் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு வாஸ்துக்காரு தவறான தெருக்குத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே வாஸ்துக்காரு நல்ல தெருக்குத்தில் வந்து இருக்கட்டும். ஏன் நான் இது மாதிரி விஷயம் சொல்கிறேன்னா, மக்களை போட்டு எல்லாம் குழப்பக்கூடாது. ஒரு மனம் இருக்குது, 8 பக்கம் தெரு வந்து திசையில் குத்துதுன்னா நல்ல தெருக்குத்து 4 தவறான தெருக்குத்து 4 எந்த தெருக்குத்து எந்த வித பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிற விஷயங்களுக்கு நான் அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், உண்மையானு சொல்கிறேன். அப்போ இது இது மாதிரி தவறான தெருக்குத்தில் அவர் வாழ்ந்துட்டு ஒரு நல்ல தெருக்குத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
வாஸ்து சொல்கிறவங்க நல்ல தெருக்குத்துல போல இருக்காங்களா, யார் நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், பணம் தான் வாழ்க்கை இல்லை, முதல்ல புரிஞ்சுங்க. பணம் எவ்வளோ வேணாலும் வரும் போகும், அந்த சொந்த பந்தங்கள் இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய விஷயங்க. மிகப்பெரிய பலம் என்ன தெரியுங்களா, சொந்த பந்தத்தோட குடும்ப ஒற்றுமையோட, அதாவது அழகான செல்வம் நிறைந்த மனதோட படுத்தா முதல்ல தூக்கம் வரணுங்க, அப்படியே நோய் இல்லாத வாழ்க்கை. உண்மையால சொல்றேங்க, இதெல்லாம் அவசியம் உங்களுக்கு தனித்தனி வீடியோ ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுவேன், உண்மையால சொல்றேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுது எவ்வளவு வாழ்க்கை அமைதியா, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. இந்த வீடியோ வந்து அவருக்கு என்னுடைய நண்பர் வந்து அனுப்புடுங்கிறதுக்காக தான் நான் அதை பேசியிருக்கேன். தயவுசெய்து யாரையும் தவறாக சொல்கிறேன்னு நினைக்கல, எந்த வாஸ்துக்காரங்களையும் நான் தவறாக சொல்லணும்னு நினைக்கல. வாஸ்து பார்க்குறவங்க பேசுகிறவங்க நல்ல தெருக்குத்தில் இருந்தால் என்ன நடக்குன்னு சொன்னார். அந்த அதாவது எந்த மாவட்டம்னா அவர் கரூர் மாவட்டம், ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்போ கரூர் மாவட்டத்துலேருந்து பேசினவர், இவருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக போய் சேரும். அடுத்தவங்களை அதாவது நீங்கள் எப்படி வேணாலும் தொழில் பண்ணிக்கலாம், ஒரு தொழில் பண்ணுறவங்களே தவறாக தொழில் பண்ணி வச்சு தொழில் பண்ணக்கூடாது, இதுதான் மிகப்பெரிய விஷயம். போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது, எந்த விஷயத்திலையுமே போட்டி இருக்கணும் ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது. எங்களுடைய கண்டுபிடிப்புகள் மிக அதிக அற்புதமான விஷயம். ஆண்டாள் வாஸ்து அடிச்சுக்க இன்றைக்கி உலகத்திலே வாஸ்து கிடையாதுங்க, ஓப்பனாக நான் பேசுவேங்க, ஒளிமறைவு இல்லாமல் பேசுவேங்க. ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழகத்திலே தலை சிறந்த வாஸ்து நிபுணர்னு நான் தாங்க முதன் முதல் அண்ணனுக்கே ஒரு பட்டம் வச்சேங்க. இங்கே மணச்சல்லூரில் ஒரு மிகப்பெரிய சிறந்த இருக்கலை. இன்றைக்கி நான் என்ன தெரியுங்களா சொல்லுவேன், உலகத்திலே மிக சிறந்த தலை சிறந்த வாஸ்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து தாங்க, இது தாங்க உண்மை. இந்த உண்மையை வந்து ஒரு நல்ல தெருக்குத்தலாக சூப்பராக வாழும் பொழுது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அதி அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன், யாரும் தவறாக பேசணும்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சில வேகத்தில் கோபத்தில் சொல்கிறது தான், எல்லாரும் கோபத்தில் சொல்லிடக்கூடாது, அடுத்தவங்கள யாரையும் தவறாக பேசக்கூடாது. என்றைக்குமே நம்ம என்றைக்குமே எங்கேயுமே சொல்கிறேங்க, ஒரு வாழ்க்கையில் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல அவசியம் கடைபிடிங்க. குருவை எட்டி உதச்ச வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க, உண்மையால் சொல்கிறேன். என்றைக்குமே குருவோட இணைஞ்சு போகிறது தான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் குரு, அந்த குருவை என்றைக்கும் நம்ம மதித்து தான் செயல்படணும். நம்ம கற்றுக்கிட்ட உடனே குருவை வந்து எட்டி உதைக்கிற விஷயம் தவறான செயல், உண்மையான தப்பான விஷயம். அப்போ இந்த மாதிரி தகவல் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை சிறக்க நீங்கள் எந்த வாஸ்து நம்பாதீங்க, தயவுசெய்து ஒரு சில விஷயத்தெல்லாம். ஆண்டாள் வாஸ்துல மிக அதி அற்புதமான விஷயத்தை தெளிவாக விளக்கமாக கண்டுபிடிச்சு, அதாவது என்னென்னா உங்கள் மனநிலையை அறிஞ்சு, இன்றைக்கி ரிசர்ச்சில் நம்பர் 1 பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ்னு யாரும் முதல்ல சொன்னதே இல்லைங்க, ஓப்பனாக சொல்கிறேங்க. இந்த பிரபஞ்சங்கிற வார்த்தையை யாருமே சொன்னது இல்லைங்க, எங்கள் ஆண்டாள் வாஸ்து தாங்க முத முதல்ல கொண்டு வந்தது. உண்மையால் சொல்கிறேன், பாசிட்டிவ்னால் பாசிட்டிவாக இருக்கணுங்க, அப்போ வாழ்க்கையை திரும்பும். இந்த பண ஈர்ப்பு டிப்ஸ்லாம் நாங்கள் ஃப்ரீயாக சொல்கிறோங்க எல்லாமே, இந்த பண ஈர்ப்பு டிப்ஸ் அண்ணன் ஃப்ரீயாக சொல்கிறாங்க. இது என்னங்க உங்களுக்கு உப்பி வீடியோ போட்டாங்க, இந்த விஷயத்தை எப்படி சொல்லுவாங்க, மிகப்பெரிய அதி அற்புதமான விஷயங்க. உண்மையால் நீங்கள் இந்த உப்பு வீடியோ உப்பு விளக்கு ஏற்றுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும். எங்கள்கிட்டங்க நான் வந்து தவறாக சொல்லலை, நாங்கள் வந்து நீங்கள் கொண்டாங்க உங்கள் வீடு தென்மேற்கில் தப்பாக இருக்குது, வடமேற்கு வடக்கில் தப்பாக இருக்குது, நீங்கள் பணம் கொடுங்க நான் வந்து யாகம் வளர்க்குறேன், புரியுதுங்களா, தகடு தர்றேன் வீட்டில் மாட்டிக்கிங்க, ஏங்க உங்கள் கயிறு தருவேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டு உங்கள் கையில் கட்டிக்கிங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை, தப்புனா தப்பு தான், இடத்த காலி பண்ணுனா காலி பண்ணி வேறு சொந்த வீட்டுக்கு வேறு வீடை காலி பண்ணி போக சொல்லிடுவோம், இடித்து மாற்ற முடியுன்னா செய்யலாம், இல்லைனா நீங்கள் அழகாக மாறி போயிடணும். இதுதான் இந்த இடத்துல உண்மையான வாஸ்து, உண்மையாக சொல்கிறேங்க. உங்கள் வாழ்க்கை அதாவது இயற்கை பரிகாரங்களோடு வாழலாம், நம்ம இயற்கை பரிகாரங்களும் நம்ம சொந்தமாக சுயமாக நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். யாரையும் தவறாக சொல்லலை, தயவுசெய்து என் தவறாக சொல்லியிருந்தால் என்னை யாரும் மன்னிச்சுக்குங்க, உண்மையாலும் சொல்கிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.